எங்கும் உற்சாகம், எதிலும் உத்வேகம், அனைவருக்கும் நேசக்கரம். உங்கள் வெற்றி நடை பெருக்கம் என்பது அதீதமாக இருக்கிற பொழுது அதை சாப்பாடு கிடைத்துக் கொண்டிருக்கிறது, பெருக்கம் அதிகரித்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மனிதன் சங்கடப்படக்கூடிய ஒரு நிலைதான். அதோட முடியாது, எனக்கு நஞ்சு கொடுத்தேன்னு என்ன நடந்திருக்குன்னு சொன்ன அதற்கென்று உரியவர்கள் வந்து அந்த நஞ்சை விட்டு விட்டு செல்வார்கள். எதிர்காலத்துல வந்து உணவு பிரச்சனையும் பெறலாம், இதால என்ன அது இன்னொரு பக்க பிரச்சனை, உணவு பிரச்சனையும் நேர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய புதிரப்பக்கத்தின் வாயிலாக உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைய புதிரப்பக்கம் என்ன விடயம் தொடர்பாக பேசியிருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்களும் இருப்பீர்கள். இன்றைய நாள் புதிரப்பக்கம் ஆஸ்திரேலியாவின் பக்கம் சென்று விட்டு வர இருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் பொதுவாக எல்லா மாநிலங்களும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை, தற்காலத்திலே தற்கால நிலையிலே பேசப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை தொடர்பாக தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். தொடர்பாக அரசாங்கம் முக்கிய கவனத்தை எடுக்கின்ற அளவுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல ஆஸ்திரேலிய நாட்டிலும் அதே வேளையில் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இன்னும் அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. சரி, என்னோடு இணைந்து பேசுவதற்காக ஸ்வீடன் நாட்டிலிருந்து இணைகிறார் சார்ஜ் ஜி, அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம் சார்ஜ் ஜி. வணக்கம். வணக்கம் தினேஷ். வணக்கம் நேயர்களே. சரி, என்ன விஷயம் நாங்கள் ஒரு முக்கியமான பிரச்சனை என்று சொன்னா பிறகு எல்லாரும் யோசிக்கலாம் இன்று என்ன அது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச போறோம். அதாவது பொதுவாக உயிரினங்களுடைய வளர்ச்சி என்பது அல்லது பெருக்கம் என்பது அதீதமாக இருக்கிற பொழுது அதை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மனிதன் சங்கடப்படக்கூடிய ஒரு நிலைதான் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல சொல்லலாம். அதாவது இந்த இந்த விடயம் ஒரு அரச மட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு, அரசாங்கத்துடைய மட்டத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அதுவும் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் எலிகளுடைய சாம்ராஜ்யம் அளவுக்கு அதிகமாக அதிகரித்து அந்த மாநிலத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு அது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. விவசாயிகள் அவர்களுடைய அறுவடைகளுக்கு இருக்கக்கூடிய தாக்கத்தை தான் பொதுவாக எலிகள் மேற்கொண்டு வரும், அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டு வந்தால் இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய மக்கள் ஏனைய விவசாயம் சார்ந்த விடயங்கள் அல்லது கடைகள் மற்றும் கூடல்கள் எந்த இடமாக இருந்தாலும் கூட இந்த எலிகளுடைய பெருக்கம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதனால் பல நிறுவனங்கள் ஒரு முடங்கி விடுமோ என்ற ஒரு நிலைக்கு கூட இந்த எலிகளுடைய தாக்கம் இருக்கிற அளவுக்கு அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு சவாலை எதிர்கொள்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அதற்காக அரச நிறுவனங்கள் அரச அதிகாரிகள் தொடர்பாக அதிகூடிய அளவு கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பதை அங்கிருந்து அறியக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் என்ன நடந்தது, ஏன் இப்படியான ஒரு பெருக்கம் வந்தது என்ற விடயத்தை பற்றி பேசலாம் சார்ஜே. சொல்லுங்க சார்ஜே. எலிகளுடைய பிரச்சனை நீங்க சொன்ன மாதிரி எங்களை எல்லாருக்கும் பழக்கம் இருக்கும். எங்க நாட்டுல நாங்கள் இருந்து சின்ன அறிக்கைகள் எலிகளை கட்டாயம் கண்டிருப்போம். ஆனா இப்ப இந்த ஆஸ்திரேலியாவில நியூ சவுத் வேல்ஸ்ல உண்டாயிருக்கிற இந்த பிரச்சனை இந்த அளவு வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு கற்பனையே பண்ண இல்லாம இருக்கு. என்னன்னு சொன்னா எல்லாருமே அதங்க இருந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க, நிறைய பேர் வந்து இதான எல்லா செய்திகள்லையும் வந்து கொண்டிருக்குது. இங்க நாங்க உதாரணமா இந்த பக்கத்துல காசாவில நடக்கிற போரை பாக்குறோம்னு சொன்னா அந்த பக்கத்துல இந்த எலிகள் இந்த படங்கள்லாம் வந்து கொண்டே இருக்கு. அந்த அளவுக்கு எலி இந்த பாக்குறோம் நாங்கள் எவ்வளவுக்கு வந்துருக்கோம்னு சொல்லி இது உண்மையில ஒரு நல்ல விஷயத்தோட ஆரம்பித்தது. இப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும் கடந்த சில வருடங்களாக ஆஸ்திரேலியாவில காட்டுத்தீ உண்டாகியது, மிகப்பெரிய காட்டுத்தீ. காட்டுத்தீர்ல ஒரு பக்கம் நன்மையும் இருக்கு, இன்னொரு பக்கம் தீமையும் இருக்கு. ஆனா ஆஸ்திரேலியாவினுடைய காட்டு தீ வர்றதுக்கு காரணமா நேயமா சொன்னாங்க வந்து காலநிலை மாற்றத்தினுடைய பிரச்சனையால் ஏற்பட்ட வறட்சி என்று சொல்லி, அதையடுத்து பயங்கரமான மழையும்
புயலும் அடிச்சது அந்த பக்கமாக, இந்த குயின்ஸ்லாந்து பக்கம் எல்லாம். அப்ப இதெல்லாம் சேர்ந்து என்ன நடந்திருக்குன்னு சொல்றாங்கன்னு சொன்னா, நிறைய இதுக்கு அடுத்ததா வந்த காலத்துல மிக அழகோ அளவுக்கு அதிகமான இல்ல மிக அதிகமான விளைச்சலை எல்லா இடமும் இந்த வயல்கள் வயல் விளைவிப்பவர்களுக்கு எல்லாம் விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நிறைய விளைச்சல் உண்டாகின உடனே அந்த விளைச்சல் இருந்து ஏற்பட்ட அறுவடையை விவசாயிகள் எடுத்து தங்களுடைய கோடானதா தங்களுடைய கிடங்குகளில் பாதுகாத்து வைக்கும் போது, அப்ப அதன் மூலமாக எலிகள் அந்த சமயத்திலே எலிகளுக்குடைய இனப்பெருக்க காலம். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து கொள்ள எலிகளுக்கு வழக்கத்தை விட அதிகமாக சாப்பாடு கிடைத்ததால் அது கிடைத்து கொண்டு இருப்பதால் என்னன்னு சொன்னா, இது இது இந்த ஆரம்பம் வந்து சொல்றாங்க 2020 தொடங்கியாச்சுன்னு சொல்லி. அப்ப அது தொடங்கினோன்னா அதுக்கு பிறகு ஏற்படுற தொடர்ந்து அங்கே அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கு. எலிகளுக்கு நிறைய சாப்பாடு கிடைத்து கொண்டிருக்கிறதால அதன் பெருக்கம் அதிகரித்து, அதுண்ட பெருக்கத்தை வந்து சொல்ற என்னண்டா, ஒரு சோடி எலி வந்து தன்னுடைய காலநிலை காலத்துல 500 எலிகளை தயாரிக்கும் என்று சொல்லி. அப்போ அப்படி என்ன நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்கலாம், இந்த படங்கள்ல தெரியுது எப்படி இருக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி வேகமா இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இப்ப இந்த விவசாயம் அறுவடை செய்து வைத்திருக்கின்ற கிடங்குகளில் எல்லாம் லட்சக்கணக்கில் தெரியுது. அப்ப இதன் அதுக்கு அதை விட மோசமாக அது அதே மாதிரி மோசம் என்னன்னு சொன்னா, வீடுகளுக்குள்ள வந்து வீடுகளுக்குள்ள எல்லாம் வந்து மரங்கள் குசு இந்த வீடுகளுக்குள்ள இருக்கிற மரத்தால செய்த பொருட்கள் குசினிக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் அது சாப்பிட்டு திண்டுதல்லுகிறன்னு சொல்லி. அதை தவிர நீங்க சொன்ன மாதிரி என்ன, இந்த வியாபார நிறுவனங்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வந்து கனக மூடி இருக்கிறாங்க என்னன்னு சொன்னா, இந்த எலிகளுடைய தொல்லை சாங்க முடியாமல் அந்த அளவுக்கு எலிகளுடைய தொந்தரவு அதிகரித்திருப்பதால இப்ப அரசாங்கம் அரசாங்கத்தை நோக்கி வெல் கேட்டதுல அரசாங்கம் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலம் வந்து விவசாயிகளுக்கு 50 மில்லியன் ஒருத்தருக்கும் கொடுத்திருக்கு, இதுக்கு உதவி செய்யறக்காக என்னன்னு சொன்னா அவருக்கு நஞ்சு வாங்கி பாவிக்கிறதுக்காக. ஆனா அங்க இருக்கிற நஞ்சு அது கூட கிடை நஞ்சும் மற்றது எலிப்பொறி அதுகள் வந்து கைவசம் இல்லை, அளவுக்கு அதிகமாக தேவைப்படுகிறதால கைவசம் இல்லை. அப்பப்போ வந்து உலகத்திலேயே படுமோசமான நஞ்சு, ஆனால் ஆஸ்திரேலியாவில அதை பாவிக்கிறதுக்கு சட்டம் இல்லை. அப்ப அந்த நஞ்சை பாவிக்கலாமான்னு யோசித்துக் கொண்டிருக்கார்கள். ஆனா அது அதோட முடியாது. எனக்கு இப்ப நஞ்சு கொடுத்த என்ன என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த நஞ்சு சாப்பிட்ட எலிகள் போய் செத்து கிடந்த இடங்கள் கன்னடங்கள்ல அந்த என்ன சொல்றது இயற்கையால தண்ணி வாரடம், அந்த தண்ணி தான் அந்த குடிக்கிற தண்ணிக்கு வார வழி. அப்ப அந்த தண்ணிகள் இடத்துல பழுதாக போனோன்னு சில நகரங்களுக்கு வந்து தண்ணி உண்மை இருக்கு. நீங்க சொல்ற இப்ப அந்த எலிகள் தொட்டுக்கொண்டு ஓடுவதனால் அந்த நஞ்சை தொட்டுக்கொண்டு ஓடினால் சில வழிகளில் அந்த நஞ்சு அதை எடுக்கிற பொழுதுதான் எலி சாகும் என்ற ஒரு நிலை இருக்கு. ஆகவே அப்ப அதை எடுத்துக்கொண்டு போய் அது மனிதர்களுக்கு பரப்பி விடுமோ என்ற ஒரு ஒரு பயம் ஒன்று இருக்கு. ஆக கூடுதலான எலி விளைச்சல் இருக்கிற பொழுது எலி பெருக்கம் இருக்கிற பொழுது அதை எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை உண்மையிலே அரசு மனிதர்களை பாதுகாப்பதற்காக எலிகளை கொல்ல நினைத்து அது எலிகள் கொண்டு வருகின்ற நஞ்சுக்கூடாக தேவையில்லாத மரண பீதிகளை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்துமோ என்ற ஒரு அரசு இதுக்கு என்ன என்ன உத்தி என்ன செய்வதாக இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது இப்பொழுது ஆஸ்திரேலியாவில்? குறுகிய காலத்துல அவர்கள் நினைக்கிற வேற வழி இல்லை, என்ன கூடியவரை கொலை எலிகளை கொல்ல வேணும், அடுத்தது நஞ்சு வச்சு கொல்ல வேணும், அதுதான் குறுகிய காலம். அதே நேரம் பக்க வளமாக இந்த நீர் நிலைகள் எல்லாத்தையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்ப என்னன்னு சொன்னா, இது வந்து சங்கிலியா இது வந்து வேற பிரச்சனைகளையும் கொண்டிருக்கும். அதே நேரம் அரசாங்கம் என்ன செய்தது, அரசாங்கம் இன்னும் அதிகமாக பணம் கொடுக்க போகுது அவர்களுக்கு நிவாரணம். அதே சமயம் அரசாங்கம் வந்து இப்ப புதிய திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னா, பயாலஜிக்கல் முறையில அதாவது உயிரினங்கள் முறையில இந்த எப்படி இதை கட்டுப்படுத்தது என்னன்னு சொன்னா, இது வந்து இது குறுகிய காலத்துல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, நீண்ட காலமாக அக்சிலேட்டர் அதாவது அதிகமாகி வந்து இப்ப அளவுக்கு அதிகமாக வெடிச்சிருக்கு. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இதுக்காக வகுப்புகள் ஆரம்பித்து விவசாயிகளுக்கு படிப்பிக்க போகிறார்கள். எப்படி இத உயிரியல் ரீதியாக, எனக்கு தெரியாது எப்படி என்று சொல்லி அதன் வழி, உயிரியல் ரீதியாக இதை எப்படி கட்டுப்பாட்டுக்கள் கொண்டு வந்து அதை தொடர்ந்து செய்வது என்று சொல்லி. ஏனென்று சொன்னா, நஞ்சு கொடுத்து கொள்வது வந்து ஒரு குறுகிய கால தீர்வாக இருக்க முடியுமே தவிர அது நீண்ட காலத்துக்கு
சரி வராது. உண்டு அடுத்தது நான் நினைக்கிறேன் ஒருவேளை இந்த கட்டடங்கள் கட்டுறது எல்லாத்திலயுமே வித்தியாசமாக ஏதாவது செய்யலாம்னு நினைக்கிறேன். அதை தவிர இது நிச்சயமாக இது காலநிலை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் இருக்கலாம். என்னென்று சொன்னா நாங்கள் உலகத்தில் பல நாடுகளும் வேறு வேறு பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். காலநிலை வெம்மையாகி கொண்டு வருவதால் அதனுடைய பக்க விளைவுல உண்டாகக்கூடியது இருக்கலாம். அப்ப ஆஸ்திரேலியா வந்து நீண்ட காலமாக இதை பற்றி விமர்சனம் நடந்தது உலகத்தில். என்னென்று சொன்னா ஆஸ்திரேலியா இந்த காலநிலை பொம்மையாவதற்கு தேவையான அளவுக்கு கட்டுப்பாடுறதுக்கு விஷயங்கள் செய்யவில்லை நான் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த அரசாங்கம் இப்போ செய்யறதுல திட்டம் அண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அவசர அவசரமாக அவர்கள் இந்த நஞ்சுகளை வாங்கி எடுத்து இருக்கிறேன். அது தேவையான அளவு நான் சொன்ன மாதிரி தேவையான அளவு இல்லை. அப்ப அதுதான் அரசாங்கத்தினுடைய குறுகிய கால திட்டம். நீண்ட கால திட்டப்படி அவர்கள் ஆசை இந்த விவசாயிகளுக்கு இந்த எலிகளை எப்படி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவது, அதன் மூலம் நீண்ட காலத்துக்கு எதிர்காலத்தில் இதே போல ஒரு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்கான திட்டங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓ இல்ல, இப்ப அதான் அந்த நீண்ட கால திட்டங்கள். ஆனால் இப்ப ஒரு ஒரு உடனடி தீர்வாக ஏதாவது ஒன்றை வழங்க வேண்டிய ஒரு தேவையில் கடப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அரசு நான் நினைக்கிறேன் அதற்கான உதவி திட்டங்களை செய்வதற்கு அரசு தயாராக இருக்கிறது. இந்த உதவி திட்டங்கள் என்பதும் நீங்க சொன்னது போல இப்ப ஏனைய உயிரினங்களுக்கும் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் எலிகளுக்காக வைக்கப்படக்கூடிய நஞ்சுகள் அது ஏனைய உயிரினங்கள் அதை எடுத்து உண்ணுகின்ற பொழுது அதன் மூலமாக ஏனைய சங்கிலிகள் உணவு சங்கிலியில் ஏனைய உயிரினங்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். ஆகவே எங்களுக்கு தெரியும் அது எல்லா நாடுகளிலும் எலிகளை கொல்வதற்கான நஞ்சுகள் பயன்படுத்தப்படுகிறது என்பது உண்மையானால் அது இவ்வளவு தூரம் மிக கூடுதலான கவனம் எடுத்து அதற்கென்று உரியவர்கள் வந்து அந்த நஞ்சை இட்டு விட்டு செல்வார்கள். ஏனென்றால் அதை கட்டும் அதை கையாளுவதற்கென்றே சில உத்திகள் இருக்கிறது, சில பாதுகாப்பு வரைமுறைகள் இருக்கிறது. ஆகவே அதை எவ்வாறு ஆஸ்திரேலிய அரசாங்கம் அல்லது பொதுவாக இப்பொழுது நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பெருகி இருக்கின்ற இந்த விடயத்தை கட்டுப்பாட்டுக்குள் அல்லது கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எவ்வாறான உத்திகளை கையாளப் போகின்றார்கள் என்பது உலகளவிலே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம்தான். ஆனால் இது பற்றிய அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கு வகுப்புகள் அது சம்பந்தமான அறிவூட்டல் கருத்தரங்குகளை செய்வதற்கும் அந்தந்த மாநிலங்களிலே ஏற்பாடு செய்யப்பட்டதாக அறிய கிடைக்கிறது. உண்மையா சார்ஜ்? உண்மையோம், அதான் அது அதெல்லாம் தொடங்கி இருக்கிறாங்க, ஏற்கனவே தொடங்கியாச்சு அதுக்காக. ஆனால் அதனுடைய விளைவுகள் வந்து இப்போதைக்கு கிடைக்காது, என்ன நீண்ட காலமாகும், இப்போ உடனே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இப்ப எதிர்கட்சிகள் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இதை சாதகமாக தங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக அதிகூடியளவாக பயன்படுத்துகிறார்கள் இந்த கருவை, இந்த செய்தியை என்பது தொடர்பான கருத்துகள் இருக்கிறது. அதை பற்றி எப்படி பாக்குறீங்க? அது சாதாரணமா வரக்கூடிய விஷயம். என்னன்னு சொன்னா அரசாங்கம் நீண்ட காலமா இதை பற்றி கவனம் எடுக்க இல்லை என்று சொல்லி எப்போ எப்பவுமே எதிர்கட்சி இப்ப ஒரு இப்படி ஒரு இரண்டு ஆஸ்திரேலியா வந்து இந்த விவசாயம் பெரிய பண்ணை விவசாயத்துல முக்கியமான ஒரு நாடு. அப்ப எதிர்காலத்துல வந்து உணவு பிரச்சனையும் பெறலாம், இதால என்ன அது இன்னொரு பக்க பிரச்சனை, உணவு பிரச்சனையும் ஏற்படலாம் ஆஸ்திரேலியாவில. அப்ப அதே அதையும் அவர்கள் பாவிப்பார்கள். நன்றி நன்றி சார்ஜி. நிறைவாக நாங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் பொதுவாக நியூ சவுத் வேல்ஸில் அதிகூடியளவு எலிகளுடைய சாம்ராஜ்யம், தொல்லைகள் தாங்க முடியவில்லை என்பதும் அது அதிகரித்திருக்கிற போக்கும் தொடர்பாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகளை முந்திக் கொண்டு வெற்றி நடை புதிரப்பக்கத்தில் உங்களோடு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இன்னும் ஒரு செய்தித்தளத்தோடு செய்தி பக்கத்தோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரையில் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். சுவீடன் நாட்டிலிருந்து சார்ஜ் ஜேயோடு உங்களின் நட்புடன் ஜோகா தினேஷ். நன்றி, வணக்கம், அன்பான உறவுகளே, நன்றி. எங்கும் உற்சாகம், எதிலும் உத்வேகம், அனைவருக்கும் நேசக்கரம். உங்கள் வெவ்வேறு நடை